நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாமா வந்தனா, வாங்கிக்கோ பிரசாதம். இந்த சூர்யா வாங்கிக்கப்பா. என்னன்னு தெரியல பாட்டி, சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசா எடுத்துக்கறா. இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான்ப்பா. உடம்புல மாற்றங்கள் ஏற்படும் போது அதோடைய பலன் குணத்துலதான் நமக்கு தெரியும். சில நேரத்துல சந்தோஷமா இருப்பாங்க, சில நேரத்துல கோபமா இருப்பாங்க, சில நேரத்துல வெறுப்பா இருக்கும். இத பாரு சூர்யா, இனிமே நீதான் அவகிட்ட பக்குவமா நடந்துக்கணும். நீ கோபப்படுறத விட்டுட்டு வந்தனாக்கு துணையா இருக்கணும்ப்பா. இந்த நேரத்துல அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பாத்துக்க. அர்ச்சனா, அர்ச்சனா! ஏமா, கார்த்திக் எப்படி இருக்கான்? அம்மா, ஜுரம் குறைஞ்சிருக்கு, இப்ப தூங்கிட்டு இருக்காரு. எங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீ பாட்டுக்கு வந்துட்ட. லக்ஷ்மியும் சொல்லல, அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் கார்த்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றா. அம்மா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்காரு. நான் வரத்துக்குள்ள அவரே மாத்திரை சாப்பிட்டுட்டாரு, இப்ப நல்லா தூங்குறாரு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். பயப்படாத சாந்தி, நல்லதா போச்சு. அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாம் சரியாயிடும். கார்த்திக் எழுந்த உடனே என்கிட்ட வந்து சொல்லுமா. அர்ச்சனா, சீக்கிரமா அவனுக்கு டிஃபன் பண்ணி வச்சிடுமா. சரி அர்ச்சனா. ஏமா, உங்க அம்மா போன் பண்ணிருந்தாங்க. அதான், நோன்பு வரப்போகுது இல்ல, உன்னை அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. நோன்புக்கு நான் போய்தான் ஆகணுமா? ஆமா. ஏ, நான் சும்மாதான் கேட்டேன். நான் நோன்ப இங்க உங்களோட எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என்னமா இப்படி சொல்ற? நோன்புன்னா எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுல தானே செய்வாங்க, இது சம்பிரதாயம்மா. ஆமாமா, போன வருஷம் உன்னால போக முடியல, ஞாபகம் இருக்கா? இந்த தடவை சம்பந்தி அம்மாக்கு நான் சத்தியமே பண்ணி கொடுத்துட்டேன், நோன்புக்கு உங்க பொண்ணு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்ன நீ, ஒரு வருஷம் கூட முடியல, பிறந்த வீட்டை விட புகுந்த வீடுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பெத்தவ மனசு எப்பவும் பொண்ண பாக்கணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும். நானும் நந்தினிக்கு போன் பண்ணி அவளை வர சொல்ல போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு இது முதல் நோன்பாச்சே. ஆமா. எங்க குமுதாவ காணோம்? குமுதா, சரி அர்ச்சனா, நோன்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்றேன், அதை எல்லாத்தையும் எழுதிக்க. நீ உன் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முன்னால இதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருமா, அதுக்கப்புறம் நீ கிளம்பி போலாம். பெரியமா, எனக்கு முதல்ல ஒரு புது டிரஸ் வேணும். அண்ணியோட போய் நீயும் புது டிரஸ் வாங்கிக்க. என்ன குமுதா? இந்த குமுதா, எல்லாருக்கும் டீ கொண்டு வாயே. இதோமா, இப்பவே கொண்டு வர. வாமா அக்கா, நோன்புக்கு தேவையானதெல்லாம் சொல்றேன். வாங்க வாங்க. இந்த புடவை பாருங்கம்மா. என்ன புடவைக்காரரே, எங்க வீட்டு மருமகள்களுக்கு இந்த மாதிரி கலர்ல புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னம்மா, உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா? பாத்தீங்களா கோகிலாத்த, காலையில இருந்து இவர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இப்பதான் கொண்டு வந்தாரு. புடவையெல்லாம் சாதாரணமா இருக்கு. புடவைக்காரரே, நோம்புங்கிறதுனால உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, ஆனா அதுக்காக எங்களுக்கு நல்ல புடவை காட்டலாமே. அப்படி இதுல எங்களுக்கு எதுவும் பெருசா பிடிக்கல. இத பாருங்க, இத இது ரெண்டு மூணு வாங்கிக்கலாம். என்ன? சரிக்கா. சரிங்கம்மா, இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச புடவை நானே கொண்டு வரேன். சுகன்யா, எனக்கு ஒரு யோசனை. இந்த தடவை அர்ச்சனாக்கும் வந்தனாக்கும் நல்ல டிசைனர் சாரியா வாங்கி கொடுக்கலாம். இப்பல்லாம் அதானே ஃபேஷன். ஆமா ஆமா. அப்ப கிளம்புறம்மா. போயிட்டு வாங்க. இதோ வந்தனாவும் வந்துட்டா. வா வந்தனா, வா.
என்ன பண்ற? கீழே உட்காராத, அங்க மேல போய் உட்கார். தனம்மா வந்தனா உட்கார பாரு, அவளுக்கு தலகாணி எடுத்து கொடு. வந்தனா இங்க பாருமா, இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. அப்புறம் இத பாரு, நல்லா இருக்கு. என்னக்கா, நீங்க கூடிய சீக்கிரம் பாட்டியாக போறீங்க, அதனால இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமா கொண்டாடணும். நிச்சயமா, இந்த சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைக்குமா என்ன? அது மட்டும் இல்ல, அர்ச்சனா மாமியார் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். போன தடவை அர்ச்சனாவால நோம்புக்கு வர முடியல, ஆனா இந்த வருஷம் அவன் நோம்புல கலந்துக்கணும், இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துல கலந்துக்கணும்னு சொல்லிருக்கேன். சம்பிரதாயத்துக்காகவும் வரணும், அப்புறம் நம்ம வந்தனக்காகவும் வரணும். ராதிகா, நோம்புக்கு வந்தனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்ல? ஆமா, அனுப்பி வச்சிடலாம். ஆனா வந்தனக்காக நான் நோம்ப ஒரு நாள் முன்னாடி தானே வச்சிருக்கேன். அதான் நோம்பு எங்கேயே பண்ணிட்டுமே அவ. இதுல பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே. வந்தனா இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன, ரெண்டுமே வந்தனாவோட வீடுதான். என்ன இதுல இவளோட ஃப்ரெண்டு வர இவளை பார்க்க வரா, ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா கொண்டாடட்டும் பண்டிகைய. உனக்கு ஸ்பெஷலா ஒரு புடவை வாங்க. அம்மா லட்டு குடு. இந்த வந்தனா லட்டு சாப்பிடு, இது தாய் செய்ய ரெண்டு பேரோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எங்க வாயத்தர, வாயத்தரமா? அம்மா இப்ப வேண்டாமா, அப்புறமா சாப்பிடுறேன். ஆட, இப்படி எல்லாம் சாக்கு சொல்ல முடியாது, இத நீ சாப்பிட்டுதான் ஆகணும். எங்க வாயத்தர, வேணாமா. வந்தனா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, இது உனக்காகவே செஞ்சது. எங்க வாயத்தர, 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 உனக்காக. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. அது நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, காலையில இருந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எதுவுமே சாப்பிட பிடிக்கல. நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேம்மா. டென்ஷன் ஆகாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல ஜுரம் எதுவும் இல்ல, நார்மல் கோல்டு தான். சரி, ஆனா அது நான் அப்புறமா கால் பண்றேன். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு கார்த்திக்? ஜுரம் குறைஞ்சிருக்குல்ல? இட்ஸ் கான், ரொம்ப ஃபிட்டா இருக்கேன். சரி, இப்ப சுட சுட டீய குடிச்சிட்டு டிஃபனுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. மாத்திரை சாப்பிடணும் இல்ல? உன் கையால நீ எதை கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கார்த்திக், இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போகவே கூடாது. ஆனா ஏன்? ஏன்னா நான் சொல்றேன், அதனால. நான் ஆபீஸ் போலல, கொஞ்ச நேரம் நீயே கூட இருக்கலாமே. கார்த்திக், நான் போய் உங்களுக்கு டிஃபன் பண்ணனும், விடுங்க. எப்ப பார்த்தாலும் உன் மனசுக்குள்ள வீட்டு வேலை, வீட்டு வேலை, வீட்டு வேலை. அப்ப உங்க மனசுக்குள்ள, அப்ப உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது? உன்னோட நினைவுகள் மட்டும்தான். கார்த்திக், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நோம்பு வருதுல்ல, நோம்புக்காக நான் அம்மா வீட்டுக்கு போகணுமா? ஆனா ஆனா நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். என்ன விஷயம், வர வர நீ என்ன தனியாவே விட மாட்டேங்கிறிய அர்ச்சனா? நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க
நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் கூட ஒருத்தர் நேரத்தை செலவு பண்ணணும். ரொம்ப நேரம் சொல்லல, மொத்த நேரமும் செலவு பண்ணணும். டீ குடிமா? வேண்டாம்ப்பா, குடிக்கணும் போல இல்ல. ஏன், என்னாச்சுமா? ஏதாவது டென்ஷனா? மோகன், நோம்பு நெருங்கிட்டு இருக்கு. இது மருமகளுக்கு முதல் நோம்பு இல்ல, அதான் எனக்கு அவளுக்கு நகை துணி எல்லாம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லையே. இதுக்காக கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அம்மா டீ குடிங்கம்மா. நீங்க எனக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. அம்மா கல்யாணத்துக்கு வாங்கின அவ்வளவு நகைகளும் இருக்கு, புதுசா வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. அம்மா எனக்கு ஏதாவது தரணும்னு நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நகை மேல அவ்வளவு ஆசையே கிடையாது. நந்தினி, உங்க வீட்ல இருந்து நோம்புக்கு இன்னும் கூப்பிடவே இல்லையே. ஹலோ. வணக்கம் மாப்பிள்ள, நான் தான் பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அட, என் மாமியாரு, உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். இருங்க, நந்தினி கிட்ட போன் கொடுக்கறேன். நந்தினி கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட நான் பேச வேண்டியிருக்கு. சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, நந்தினியோட அம்மா பேசுறாங்க. வணக்கம் சம்பந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. ஆண்டவ புண்ணியத்துல நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம். இப்பதான் என் மருமக கிட்ட உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்குத்தான் நானும் போன் பண்ணேன். நந்தினிக்கு இது முதல் நோம்பாச்சே, அதனாலதான் வீட்டுக்கு கூப்பிடலான்னு போன் பண்ணேன். நீங்க சரின்னு சொன்னா நான் சம்பிரதாயத்துக்கு கூட்டிட்டு போகவா? நிச்சயமா கூட்டிட்டு போங்க. சம்பிரதாயத்தை எல்லாம் நாம ஒழுங்கா கடைபிடிக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல, அவ உங்க பொண்ணு, உங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? எப்ப வேணா கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி சம்பந்தியம்மா. நான் நந்தினி கிட்ட ரெண்டு வார்த்தை பேசலாமா? ஆஹா, தாராளமா. உங்க பொண்ணு இங்க தான் இருக்கா, இருங்க குடுக்குற, பேசுங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் நோம்பு கொண்ட கூட்டிட்டு வர கார்த்திக் அங்க வருவான், நீ தயாரா இருன்னு. சரிம்மா, அதுக்குள்ள அப்பாவும் நிச்சயம் வந்துருவார்ல? உன்னை பாக்குறதுக்காகவே நோம்பு அன்னைக்கு வீட்டுல இருப்பேன்னு சொல்லி இருக்காரு. எனக்கும் அப்பா பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிம்மா, நான் வரத்துக்கு தயாராயிடுறேன். சரி, நான் வச்சிடுறேம்மா. நான் அர்ச்சனா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும், ஸ்னேகா வந்தது சொல்லியிருக்கணும். ஆனா அவகிட்ட உண்மையை சொன்னா தேவையில்லாம அவ டென்ஷன் ஆயிடுவா. இப்ப நான் என்னதான் பண்றது? இல்ல, என்ன, எங்க கிளம்பிட்டீங்க? காலையில உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போக கூடாது. அர்ச்சனா, ஆனா இது சாதாரண ஜுரம் தானே, இதுல ஆபீஸ்க்கு போக முடியாத அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லையே. நான் நல்லாதான் இருக்கேன் அர்ச்சனா. கார்த்திக், கொஞ்சம் ஓய்வு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெம்பா இருக்கும். நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன். அர்ச்சனா, அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதுக்காக தான் போறேன், அதை அப்படியே விட முடியாது. ஆனா கார்த்திக் ஆரோக்கியத்தை விட எதுவுமே முக்கியம் கிடையாது. நீ சொல்றதும் சரிதான் அர்ச்சனா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறேன். இப்ப கோச்சுக்காம எனக்கு என்னோட கர்ச்சிப் கூட பிளீஸ். ஐயோ கார்த்திக், அதெல்லாம் முடியாது, நீங்க எங்கேயுமே போக கூடாது. அர்ச்சனா, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்ச நேரத்துக்கு தான் போயிட்டு வர போறேன். கார்த்திக், வேலை எங்கேயும் ஓடி போயிடாது,
நீங்க போக கூடாது அவ்வளவுதான் இங்கே இருங்க ஐயோ போதும் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க எனக்காக அம்மா கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அது அது வந்து நான் நோம்ப இங்க எல்லார கூட செய்யணும்னு ஆசை பண்றேன் ஏன் ஒண்ணுல அங்க போனா மனசு சரியிருக்காது உங்களுக்கு உடம்பு சரியில்லை நந்தினி அக்கா வேற வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு முதல் நோம்ப இல்ல அதனால நான் இங்கே இருந்துறேன் ஓ மனசு எனக்கு புரியுது அர்ச்சனா ஆனா என்ன கேட்டினா நீ போறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன் அங்க எல்லாரும் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா போன தடவையும் நீ அங்க போல உங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரி நீங்க சொல்றீங்கன்னு நான் போறேன் கார்த்திக் இந்த பொக்கே எங்க இருந்து வந்தது இவ்ளோ அழகான பொக்கேவா இருக்கு யார் கொடுத்தாங்க காலையில இருந்து உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் अर्चना कार्तिक बड़ा में पड़ी पार के इप्पो यानि के पैर नाला रख माँ अर्चना ना इवन कागा तनिया उपमा संजोचर के आदि ये इवन कुड़े ना ना कलमरे अवरों ऑफिस को पोनो ला உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் உப்புமா தான் கொடுக்க போறாங்க. நீங்க இத சாப்பிட்டு தான் ஆகணும். அரே வழியே இல்ல. அண்ணி, அம்மா உங்களுக்காக ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போறீங்கல்ல? போகும்போது எடுத்துக்கிட்டு போங்க. இந்த தடவை நான் போக வேண்டாம்னு நினைச்சேன். அவருக்கு உடம்பு வேற சரியில்லை இல்ல. ஆனா என்ன பண்றது? அம்மா அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணி அங்க பூங்குத்து இருந்ததுல அத நான் உங்க ரூம்ல எடுத்து வச்சிட்டேன் அழகா இருக்குல்ல அதா அத நீ தான் அங்க எடுத்து வச்சியா ஆ அந்த பூ ரொம்ப அழகா இருந்தது இல்லைய பின்ன எவ்ளோ ஆசை கொண்டு வந்திருக்காங்க அத அப்படியே எடுத்து வச்சிர முடியுமா அதனால தான் அத அழகா எடுத்து பூந்தொட்டில வச்ச யார் கொண்டு வந்தாங்க அவங்க தான் அண்ணனை பார்க்க வந்திருந்தாங்களே நீங்க கூட அப்ப நிச்சயதார்த்தத்துக்கு போய் இருந்தீங்களே யார் வந்திருந்தாங்க நீ யார பத்தி பேசிட்டு இருக்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா இல்ல அப்படியே அண்ணா அவங்க ரொம்ப நேரம் இங்க அண்ணன் கூட பேசிட்டு தான் போவாங்க குமுதா நீ யார பத்தி பேசுற அவங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியாது அண்ணா அண்ணா அவங்கள ஸ்நேகான்னு பேர் சொல்லி கூப்டாரு யார நீ அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே இல்ல அண்ணனுக்கு ஜொரனு விசாரிக்க வந்தாங்க ஆபீஸ்ல வேலை செய்றவங்க போல இருக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க